ஷங்கர் யானை சுற்றி திரிந்த வனப்பகுதிகள் ஆக்கிரமிப்பு. வனத்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் செங்கற்களை இல்லாமல் 45 நாட்களில் கட்டப்பட்ட 2 மாடி கட்டடம் 4 சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்தது. திருவையாறில் பலத்த காற்றால் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைத்தார்கள் சேதம். 20 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டு உள்ளதால் விவசாயிகள் வேதனை. கச்சத்தீவு பகுதியில் இலங்கை அரசு போடும் பழைய பேருந்துகளால் வலைகள் சேதம். பேருந்துகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை. கோவையில் கூட்டாக சேர்ந்து போதை ஊசி போடும் இளைஞர்கள். சமூக வலைதளங்களில் பரவும் வீடியோவால் மக்கள் அதிர்ச்சி. யூரோகோப்பை கால்பந்து தொடர் இறுதிப் போட்டியில் இத்தாலியுடன் மோதுகிறது இங்கிலாந்து. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள சேரம்பாடி சப்பந்தோடு பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக ஷங்கர் யானை தனது கூட்டத்துடன் சுற்றி வந்த காலங்களில் அந்த வனப்பகுதிகளை யாரும் ஆக்கிரமிக்க முயலவில்லை. யானையை வனத்துறையினர் பிடித்துச் சென்ற நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் உள்ள வனப்பகுதிகளை ஆக்கிரமித்து இஞ்சி பயிரிட்டுள்ளனர். காட்டு யானைகள் சப்பந்தோடு பகுதிக்கு வந்தால் தற்போது விவசாய நிலமாக மாற்றப்பட்டுள்ள பகுதியில்தான் தங்கி ஓய்வெடுக்கும் எனவும், தற்சமயம் இந்த பகுதி ஆக்கிரமிப்பில் உள்ளதால் யானைகள் ஊருக்குள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் வன உயிரின ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். யானைகள் வாழ்விடம் ஆக்கிரமிக்கப்பட்டது குறித்து வனத்துறையினருக்கு தெரிந்தும் இதுவரை அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கற்களை இல்லாமல் 45 நாட்களில் ரோட்டரி சங்கம் மற்றும் டிமேஜ் நிறுவனம் தமிழக அரசுடன் இணைந்து ஈரோட்டில் 2 மாடிடம் கட்டி 4 சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரோட்டரி சங்கம், டிமேஜ் நிறுவனத்தினர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து 69,000 சதுர அடியில் பிரீகாஸ்ட் எனும் நவீன தொழில்நுட்பத்தினின் மூலம் கான்கிரீட் தடுப்புகளை மட்டுமே பொருத்தி 2 அடுக்கு மாடியை 45 நாட்களில் இரவு பகலாக வேலை செய்து கட்டி முடித்துள்ளனர். இங்கு 400 ஆக்சிஜன் படுக்கைகள், ICU மற்றும் டயாலிசிஸ் போன்ற சிகிச்சைகள் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனை கட்டுமான பணி எலைட் வேர்ல்ட் ஆப் ரெக்கார்ட்ஸ், ஏசியன் ரெக்கார்ட்ஸ் அகாடமி, இந்தியன் ரெக்கார்ட்ஸ் அகாடமி மற்றும் தமிழன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் போன்ற சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்துள்ளது. இதற்கான சான்றிதழ்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரோட்டரி நிர்வாகிகள், டிமேஜ் நிறுவனம் ஆகியோரிடம் வழங்கப்பட்டது. திருவையாறில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு இடி காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதில் நடுப்படுகை பகுதியில் காற்று வீசியதால் சுமார் 30 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த 5,000 வாழைத்தார்களில் பல சரிந்து விழுந்தன. இதனால் 20 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதிகாரிகள் இங்கு ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க கோரிக்கை வைக்கப்பட்டு இருக்கிறது. கச்சத்தீவு பகுதியில் இலங்கை கடலில் இறங்கிய உருக்குலைந்த பேருந்துகளால் தமிழக மீனவர்களின் வலைகள் சேதமடைந்துள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 472 விசைப்படகுகள் அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. இந்த நிலையில் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை அரசு மீன்வளத்தை பெருக்கும் நோக்கில் கடலுக்குள் போட்டிருந்த பழைய பேருந்துகளில் வலைகள் சிக்கி சேதமடைந்து திருப்பிக்கூட எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் 2 லட்சம் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதற்கு மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உருக்குலைந்த பழைய பேருந்துகளை அப்புறப்படுத்த வேண்டுமென ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கோவை உக்கடம் பில்லுக்காடு பகுதியில் இளைஞர்கள் சிலர் கூட்டாக சேர்ந்து போதை ஊசி போட்டுக் கொள்ளும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. இளைஞர்கள் சிலர் வலி நிவாரணி மாத்திரையை தண்ணீரில் கலந்து ஊசியில் ஏற்றி ஒருவர் மாற்றி ஒருவர் கைகளில் ஊசி ஏற்றிக் கொள்கின்றனர். இதுகுறித்து மாநகர போலீஸ் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க போதைப்பொருள் விற்பனை செய்பவர்கள் மீது போலீசார் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே வெள்ளியநல்லூர் பகுதியில் குளத்தின் அருகே செல்லும் சாலை உள்வாங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளியநல்லூர் பகுதியில் உள்ள பாலாக்குடி பன்னீர்வழி சாலை பிள்ளையார் கோவில் குளம் வழியாக செல்கிறது. கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாகவும் பாலாக்குடி வாய்க்காலில் நீர்வரத்து காரணமாகவும் குளத்துக்கு அதிக அளவில் தண்ணீர் வந்துள்ளது. சென்ற ஆண்டு 15 அடிக்கும் மேல் குளம் தூர்வாரப்பட்ட நிலையில் அதிக அளவில் தண்ணீர் வந்ததால் பாலம் உள்வாங்கி சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த வழியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே கோட்டூரில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வளாகம் அருகே 20,000 லிட்டர் குடிநீர் தொட்டி உள்ள நிலையில் மேலும் ஒரு குடிநீர் தொட்டி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த குடிநீர் தொட்டி அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பொது கழிப்பிடம் கட்டப்பட்டுள்ளதால் அதிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் அருகாமையில் உள்ள குடிநீர் தொட்டியில் கலப்பதற்கு வாய்ப்பு உள்ளது எனவும் துர்நாற்றம் வீசுவதால் சுகாதார சீர்கேடு மற்றும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து கழிப்பிடத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று வினாடிக்கு 1071 கனடியாக வந்து கொண்டிருந்த நீர்வரத்து இன்று 2535 கனடியாக அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 76.41 அடியாகவும் நீர் இருப்பு 38.47 டிஎம்சியாகவும் உள்ளது. டெல்டா மாவட்ட குறுவை சாகுபடிக்காக வினாடிக்கு 12,000 கனடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரைவில் மேகதாது திட்டப்பணி தொடங்கும் என கர்நாடக துணை முதலமைச்சர் அஸ்வத் நாராயணா தெரிவித்துள்ளார். ராம்நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திட்டத்தை செயல்படுத்த கர்நாடக அரசு உறுதியாக உள்ளது என்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறோம் என்றும் அவர் கூறினார். கர்நாடக நிதிநிலை அறிக்கையில் இத்திட்டம் பற்றி தெரிவிக்கப்பட்டு உள்ளது என குறிப்பிட்ட அவர் தமிழக அரசின் ஒத்துழைப்பை பெற கர்நாடக அரசு முயற்சி செய்து வருகிறது எனவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான ஒதுக்கீட்டு நீரை கர்நாடகா பயன்படுத்தாது என உறுதியளித்தார். கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொரோனா வார்டிற்கு அருகில் கழிவுப் பொருட்கள் மற்றும் பயனற்ற அட்டைப் பெட்டிகளை குவித்து வைத்துள்ள இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் கொரோனா வார்டு முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டது. இந்நிலையில் நோயாளிகள் பாதிக்காத வகையில் அவர்கள் வேறு வார்டுகளுக்கு மாற்றப்பட்டனர். விபத்து நடந்த இடத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து ஆசாரிப்பள்ளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரை காமராஜபுரம் சின்ன கண்மாய் பகுதிகளில் ரேஷன் கடையில் அரிசியை வாங்கி மொத்தமாக கடத்தும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை சிஎம்ஆர் ரோடு பகுதியில் 2 ரேஷன் கடைகள் அமைந்துள்ளன. இங்கு ரேஷன் கார்டுகளுக்கு இலவசமாக அரிசியை வாங்கி செல்லும் மக்களிடம் குறைந்த அளவு பணத்திற்கு அந்த அரிசியை பெற்றுக் கொள்ளும் வியாபாரிகள் அதை மூட்டை மூட்டையாக லாரிகளில் கடத்தும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டத்தில் ஒரே பள்ளியில் பயின்ற நண்பர்களான ஆண் பெண் இருவரும் தற்போது முகநூல் மூலம் பழகி வந்துள்ளனர். மேலும் இருவரும் முகநூலில் தங்களது புகைப்படங்களை பரிமாற்றம் செய்தும் பேசியும் வந்துள்ளனர். இந்நிலையில் அந்த இளம்பெண் வாலிபரை தனியாக சந்திப்பதற்காக ரிசார்ட்டுக்கு அழைத்துச் சென்று அங்கு தனது ஆண் நண்பர்கள் அப்துல் கலாம் ஆபிப் அலி என்கிற இருவரை ஆயுதங்களுடன் வரவழைத்து மூவரும் சேர்ந்து அந்த வாலிபரிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். வாலிபர் அவரிடம் அப்போது இருந்த பணத்தை கொடுத்துவிட்டு மீதி தொகையை 2 நாள் கழித்துக் கொடுப்பதாக
இருப்பதாக கூறி வீடு திரும்பியுள்ளார். இதுகுறித்து அந்த வாலிபர் தடாகம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பணம் பறித்த அந்த பெண்ணையும் அவரது கூட்டாளிகள் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நாகை மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி செய்து வந்த உற்பத்தியாளர்களுக்கு சென்ற மார்ச் மாதத்துடன் உப்பு உற்பத்திக்கான உரிமம் முடிந்துவிட்ட நிலையில் மீண்டும் அதை புதுப்பிக்காமல் அதிகாரிகள் காலம் கடத்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது. உடனடியாக உப்பு உற்பத்தி செய்து வரும் 900 சிறு மற்றும் குறு உற்பத்தியாளர்களுக்கு உரிமத்தை புதுப்பிக்க வேண்டுமென உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ராயபுரம் ரங்கப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவரின் இருசக்கர வாகனம் காணாமல் போன நிலையில் அவர் ராயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து கிஷோர், கார்த்திகேயன், ஐயப்பன் ஆகிய மூவரை கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டபோது மதுராந்தகம் பகுதியில் இருசக்கர வாகனத்தை திருடியது தெரியவந்தது. பின்னர் இரண்டு இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். குமரி மாவட்டம் குளச்சல் அருகே சமீப காலமாக இளைஞர்கள் வரன் பார்ப்பதும் வரன் சம்பந்தமாக பெண் வீட்டார் இளைஞர்களின் ஊரில் விசாரிக்க செல்லும்போது டீக்கடை பெஞ்ச் ஆசாமிகள் புறம்பேசி வரன்களை தடுப்பதும் தொடர்கதையாகி வருவதை கண்டித்து ஐனி விளை பிச்சன் விளை இளைஞர்கள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். அதில் பலசரக்கு கடையை நடத்தி வரும் பெஞ்சமின் என்பவர் நாற்காலியில் கால்மேல் கால் போட்டு உட்கார்ந்திருக்கும் போட்டோவை போட்டு வருகின்ற திருமண சம்பந்தங்களை முடக்குகின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் திருமணமாகாத வாலிபர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் என குறிப்பிட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தனுஷ்கோடி, அரிச்சல்முனை, அரியமான் பீச் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்வதற்கு காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். இந்த நிலையில் தடை உத்தரவை மீறி வடமாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் தனுஷ்கோடி, அரிச்சல்முனை உள்ளிட்ட பகுதிக்கு சென்று வருகின்றனர். இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது காவல்துறையில் சிறப்பு அனுமதி பெற்று சென்றிருக்கலாம் என்று தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள குண்டேரிப்பள்ளம் அணைப்பகுதியைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன். இவர் தனது வீட்டில் 8 மாடுகள் வளர்த்து விவசாயம் செய்து வருகிறார். இதில் ஒரு பசுமாடு சினையாக இருந்த நிலையில் அது ஒரே பிரசவத்தில் 2 பெண் கன்றுக்குட்டிகளை ஈன்றுள்ளது. இதனால் ராமச்சந்திரனின் குடும்பத்தினர் மகிழ்ச்சியடைந்தனர். இதையடுத்து ஒரே பிரசவத்தில் 2 குட்டிகளை ஈன்ற பசுவையும் கன்றுகளையும் அந்த பகுதி பொதுமக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். இந்த ஆண்டு ஜூன் மாதம் 1 தேதி முதல் காவிரியில் 0.89 டிஎம்சி தண்ணீரை மட்டுமே கர்நாடகா திறந்துள்ளதாகவும் இந்த காலகட்டத்தில் தர வேண்டிய 5.6 டிஎம்சி தண்ணீரை திறக்க காவிரி நடுவர் மன்றத்தை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, வட்டார எல்லையில் உள்ள சேர்வராயன் மலைத்தொடரில் பெய்து வரும் மழையால் ஓடைகள் மற்றும் சிறு ஏரிகள் நிரம்பி வருகின்றன. இதனால் அந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பால் பொதுமக்கள் குறைகளை மனுவாக அளிக்க தயங்குவதால் தங்கள் குறைகளை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவிக்க வாட்ஸ்அப் எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 9487570359 என்ற எண்ணில் புகார் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் சார்பில் மாணவிகள் 200 பேருக்கு 1,00,000 ரூபாய் மதிப்பிலான கொரோனா நிவாரண தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெரும்பாக்கம் எழில்நகரைச் சேர்ந்தவர் 16 வயது சிறுவன் 9 வகுப்பு வரை படித்துவிட்டு கடந்த 2 வருடங்களாக தந்தையுடன் சேர்ந்து வானகரத்தில் மீன் விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் வீட்டின் அருகில் வசிக்கும் 9 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கண்ணாமூச்சி விளையாடலாம் என அழைத்துச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாய் மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் சிறுவனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலைய வணிக வளாகத்தில் உள்ள கடைகளில் கொரோனா ஊரடங்கால் எதிர்பார்த்த வியாபாரம் இல்லாததால் இரண்டு மாத கடை வாடகையை தள்ளுபடி செய்ய நகராட்சி நிர்வாகத்திடம் கடை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் அரசு அறிவுறுத்தும் வலை மற்றும் படகுகளை மட்டுமே பயன்படுத்தி கடல் வளம் பாதிக்காதவாறு மீன்பிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஏ கே சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி வெங்கடாச்சலம். இவர் கொரோனா தொற்று ஏற்பட்டு சேலம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தது தெரியவந்தது. உடனடியாக விவசாயி கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். சென்னை ஓட்டேரி மேட்டுப்பாளையத்தில் 8 வயது சிறுமிக்கு பெரியப்பா முறை வரும் டில்லிபாபு என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் கொடுத்தனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் டில்லிபாபுவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததை ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து டில்லிபாபுவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனா்.